காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல் ஸ்மோக்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டேன், அதில் 1 இன்ச் அளவில் கோடு போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இப்போ எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரைட்டாக போட்டிருந்த கோடை நம்ம கிராஸாக போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் அந்த கிராஸ் கோடை ஆப்போசிட் டைரக்ஷனில் லீஃப் மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த போடுறோம் பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போடணும். கிளாத்லேயும் இதே மாதிரி தான் நம்ம போடணும். திருப்பி ஒரு பாக்ஸ் தள்ளி திருப்பி அது இதை விட ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம திருப்பி போடணும். நம்ம பேப்பரில் என்ன பேட்டர்ன் போடுறோமோ அதே தான் நம்ம கிளாத்லேயும் போடணும். திருப்பி ஒரு பாக்ஸ் தள்ளி திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் போடணும். சுற்றி அந்த இதை சுற்றி ஃபுல்லாக 1 இன்ச் 1 இன்ச் கேப் விட்டு வச்சுருக்கணும். கிளாத்தில் அப்படி தான் விடணும், அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ்க்கான அளவு அது. விட்டு வச்சா தான் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இருக்கும். நெருக்க போட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. இப்போ வந்து கிராஸாக போட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணணும். திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிற கூட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கும் ரெண்டாவது காலத்துக்கும் ஒரு பாக்ஸ் தள்ளி போட்டிருக்கோமா, திருப்பி அதே இதுக்கும் ஒரு பாக்ஸ் தள்ளி போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்லேயும் போட போகிறோம். கிளாத்தில் இப்படி தான் இருக்கும், பெருசாக இந்த டிஃப்ரெண்ட்லாம் அதே மாதிரி தான். இப்போ எப்படி கொண்டு போகிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஊசி நூலை எடுத்துக்கிட்டேன், ஃபஸ்ட்டு பாயிண்டில் போடுறோம். நூலால் கோர்த்துட்டு ரெண்டாவது பாயிண்ட்டை ஊசி நூலால் கோக்குறேன். கோர்த்துட்டு நூலை டைட்டாக இழுத்தோம்னா ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறேன். கையில் குத்திக்காமல் போடுங்க, கையில் குத்தி அடிக்கடி கையில் குத்துற மாதிரி நமக்கு தெரியாமல் குத்திப்போம் வேற, அதனால் பார்த்து போடுங்க. ரெண்டாவது ஒரு தடவை ஸ்டிச் போடணும். மூணாவதாக நாட் போட்டுடணும். நாட் போட்டுட்டு கட்டரை வச்சு கட் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுவோம், எல்லா கோட்டையும் ஜாயின் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம என்ன கிளாத் எடுக்கிறோமோ அதே கிளாத் கலரில் தான் நம்ம ஊசி நூலையும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதோடய இது இந்த கலர் தெரியாமல் பார்க்க அழகாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இல்லை நம்ம வேறு கலர் போட்டோம்னா அது வந்து அசிங்கமாக வேறு கலர் நமக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் ஸ்டிச் பண்ணுற எல்லா கிளாத்தையும் பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஒரு பக்கம் பேட்டர்ன் போட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டும் வச்சுங்க. எப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபைலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஃபைலை ரெடி பண்ணி வச்சுங்க. என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறைய ஸ்டிச்சஸ் போடுறேன். நான் போடுற ஸ்டார்டிங் வீடியோ பார்க்குறேன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இப்போ வந்து இந்த செல் ஸ்மோக்கிங் வந்து ஓரளவு நம்ம போட்டு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த அளவு அந்த ஸ்டிச்சஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா போட போட ஸ்டிச்சஸ் போட போட ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டிஃப்ரெண்ட்டு வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இந்த செல் ஸ்மோக்கிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க இந்த எஃபெக்ட் இருக்காது. நம்ம பேக் சைடு திருப்பி பார்த்தா தான் அதோட ஒரிஜினல் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஓரளவு முடிக்க போகிறோம் நம்ம இந்த இதில். லாஸ்ட் ஸ்டிச்சஸ் போடுறோம். இதை முடிச்சிட்டோம்னா இதோட வந்து பேக் எம்போசிங் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு மூணு லேயர் மூணு கோடு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க அப்படி தான் இருக்கும். நம்ம திருப்பி போட்டோம்னா அதோட வந்து ஒரிஜினல் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இதுதான் வந்து செல் ஸ்மோக்கிங். இது வந்து மீனோட செதில் மாதிரி இருக்கும் பார்க்க அழகாக.